الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. எல்லாம் வல்ல ஏக இறைவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அவனை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அணு அணுவாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், மறுமை நாள் வரை யாரெல்லாம் அவர்கள் பின்பற்றி வாழ இருக்கின்றார்களோ அத்தகைய நல்லடியார்கள் அனைவரும் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுவின் துணையால் இந்த வாரமும் உங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை தந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கு எல்லா புகழும். இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்களது எண்ணங்களை பொருந்தி கொண்டும் தொடராக அல்லாஹுவை பற்றி பேசுகின்ற, அல்லாஹுவை பற்றி கேட்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இருக்கின்ற நேரத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் நாங்கள் ஒரு சில மேலதிகமான விடயங்களை தர்ஜுமாவோடு சேர்த்து, மொழிபெயர்ப்போடு சேர்த்து ஒரு சில மேலதிகமான விடயங்களையும் நாங்கள் மீட்டிக்கொண்டால், எல்லோருக்கும் தெரிந்த விடயங்கள் தான், மீட்டிக்கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்ற அந்த அடிப்படையிலே நாங்கள் அறிந்த விடயம்தான் இஸ்லாத்திலே கடமையாக்கப்பட்ட விடயங்கள் தவிர்ந்த, இஸ்லாம் ஒரு சில விடயங்களை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றது, அந்த கடமையாக்கப்பட்ட விடயங்களை நாங்கள் விட்டால் தண்டிக்கப்படுவோம். அதுதான் ஃபர்து வாஜிப். கடமையாக்கப்பட்ட விடயங்களை நாங்கள் விட்டால் தண்டிக்கப்படுவோம். இன்னும் ஒரு சில விடயங்கள் இருக்கின்றன இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டவை, ஆனால் நாங்கள் அதனை செய்யாவிட்டால் தண்டிக்கப்பட மாட்டோம், அதற்குத்தான் சுன்னத் என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த அடிப்படையிலே பிரதான தொழுகைகள் எங்களுக்கு இவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று சுன்னத்தான பல தொழுகைகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், தெரிந்து வைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே தான் மிகவும் முக்கியமான ஒரு தொழுகை, அது என்ன தொழுகை? சுன்னத்தான தொழுகைகளே இரவு தொழுகை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இன்ஷால்லா இந்த வாரம் சலாத்து துஹா, துஹா தொழுகை சம்பந்தமான ஒரு சில சிறப்புகளை நாங்கள் பார்க்கலாம் என நான் இதே இருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் படுத்தி தொழுகையிலே இந்த துஹா தொழுகையும் ஒரு இடத்தை வகிக்கின்றது. துஹா தொழுகையை பொறுத்தவரையிலே சூரியன் உதித்து சுமார் ஒரு 15 நிமிடத்திற்கு பின்னால் அந்த தொழுகையை ஆரம்பிக்கின்ற, எதுவரைக்கும் சொல்ல முடியும் என்றால் துஹர் தொழுகை பாங்கு சொல்வதற்கு ஒரு 15 நிமிடம் அல்லது 10 நிமிடம் வரைக்குமான நேரத்திலே அந்த துஹா தொழுகையை எங்களால் தொழுது கொள்ள முடியும். இந்த துஹா தொழுகை 2 ரக்காத்துக்களாக தொழுது 8 ரக்காத்துக்கள் வரைக்கும் தொழ முடியும். பொதுவாக எல்லோரும் அறிந்த விடயம் 2 ரக்காத்துக்கள் தான் பெரும்பாலும் தொழுவார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ரக்காத்துக்கள் வரைக்கும் அனுமதித்த ஹதீஸ்கள் இருக்கின்றன. எனவே 2 ரக்காத்து முதல் 8 ரக்காத்துக்கள் வரை அதனை தொழுது கொள்ள முடியும். இந்த தொழுகையுடைய சிறப்பை கூறுகின்ற பொழுது அன் அபி தர் ரதியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால், அபு தர் ரதியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள்,
யுஸ்பிஹு அலா குல்லி சுலாமா மின் அஹதிக்கும் சதகா. நீங்கள் விழித்தெழுகின்ற ஒவ்வொரு நாளும் உங்களது மூட்டுக்களுக்கு நீங்கள் சதக்கா செய்ய வேண்டும். மனிதன் எத்தனை மூட்டுக்களுடன் படைக்கப்பட்டுள்ளான் யாருக்கு தெரியும்? நம்ம உடம்புல எத்தனை மூட்டு இருக்கு? மூட்டுன்னு சொன்னா இதுதான், இந்த விரல்ல வந்து 1, 2, 3 மூட்டு இருக்கு. உடம்புல எத்தனை மூட்டு இருக்குது சொல்லுங்க? 250? 350? 232? எது சரி? ரசூலுல்லாஹ் சொன்ன எத்தனை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து விஞ்ஞானம் எல்லாம் வரத்துக்கு முன்னுக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே மனுஷன் உடம்புல எத்தனை மூட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. خلق الانسان على 60 و300 مفصل 360 மூட்டுகளுடன் மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். 360 மூட்டுகளுடன் மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். ஒவ்வொரு மூட்டுக்கும் சதக்கா செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். சுபஹானல்லாஹ். எத்தனை வருஷத்துக்கு முன்பு சொன்ன ரசூலுல்லாஹ்? 1400 வருஷத்துக்கு முன்பு சொன்ன விஷயங்களை இன்றைக்கு தான் விஞ்ஞானம் உறுதிப்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இது மாதிரி விஷயங்களே எங்களது மார்க்கம் உண்மையானது, உறுதியானது, தெளிவானது என்பதை எங்களுக்கு மென்மேலும் வலியுறுத்துகின்ற விஷயங்கள். அப்ப இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்ல வருகின்ற பொழுது யுஸ்பிஹு அலா குல்லி சுலாமா மின் அஹதிக்கும் சதகா, நீங்கள் விழித்தெழுகின்ற ஒவ்வொரு நாளும் உங்களது மூட்டுகளுக்கு நீங்கள் சதக்கா செய்ய வேண்டும். எப்படி நம்ம சதக்கா செய்யறது ஒவ்வொரு நாளும்? فكل تسبيحه صدقه, நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தஸ்பீஹும் சதகா. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று நாங்கள் இருக்கின்ற பொழுது, எழும்புகின்ற பொழுது, போகின்ற பொழுது சொல்கின்றோமே, அந்த ஒவ்வொரு தஸ்பீஹும் சதகா. وكل تحميده صدقه وكل تحليله صدقه وكل تكبيره صدقه وامر بالمعروف صدقه. ஒரு மனிதனுக்கு நீங்கள் நல்ல விடயத்தை எடுத்து ஏவினால் அது ஒரு சதகா. ஒரு மனிதன் வாகனத்தில் ஏறுவதற்கு கஷ்டப்படுகின்ற பொழுது அவனுக்கு நீங்கள் உதவி செய்தால் அது ஒரு சதக்கா. ஒரு வாகனம் பாதையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது, அதற்கான உதவிகளை நாங்கள் தள்ளி விடுகின்றோம் என்றால் அது ஒரு சதக்கா. பாதையில் இருக்கின்ற கல் முள்ளுகளை நாங்கள் அகற்றி விடுகின்றோமா, அது ஒரு சதக்கா. இவ்வாறு நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நற்செயல்களும் சதக்காவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகின்றார். ஒரு மனிதன் பாவம் செய்கின்றானா, அவனுக்கு பாவம் செய்ய வேண்டாம் என்று சொல்வதும் ஒரு சதக்கா. இவைகள் எல்லாத்தையும் விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொல்லுகின்ற பொழுது வயுஜுஜியு மின் தாலிக ரகஅதான் யர்கஉஹுமா மினத் துஹா, இவை எல்லாத்தையும் விட, மேலே சொன்னோம் இல்லையா சதக்காக்கள், இவை எல்லாத்தையும் விட மிகவும் சிறப்பு கூறியது, ஒரு மனிதன் 2 ரக்அத்துக்கள் துஹா தொழுவானாக இருந்தால் அவன் எல்லாவற்றுக்கும் சதக்கா கொடுத்தவனை போன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டினார்கள். எனவே இந்த ஸலாத்துத் துஹா என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தொழுகை. நாங்கள் வளமையாக அதனை தொழுது கொள்வதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று முஸ்லிம், புகாரி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஔசானி ஹலீலி பிஸலாத்தின் எனது நண்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள், மௌத் வரைக்கும் அதனை விடக்கூடாது என்று உபதேசம் செய்தார்கள். அதிலே முதலாவதுதான் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். வஸலாத்து துஹா, துஹா தொழுகையை தொழ வேண்டும். வ நௌமின் ஆலல் வித்ரி, வ நௌமின் ஆலா வித்ரின், தூங்குவதற்கு முன்னால் வித்ரு தொழுகையை நாங்கள் தொழுதுவிட்டு தூங்க வேண்டும் என்று இந்த 3 விஷயங்களை தனக்கு உபதேசம் செய்ததாக யார் சொல்வது? அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்
சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்ததாக. எனவே மிக முக்கியமான விடயங்கள், நாங்கள் மிகவும் இலகுவாக காண்கின்ற ஒரு சாதாரணமான விடயங்கள், ஆனால் அல்லாஹு தாலாவிடத்திலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விடயங்களை நாங்கள் வளமையாக எங்களது வாழ்க்கையிலே செய்து கொள்வதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும். இதே போன்று பல ஹதீஸுகள், இது போன்ற அல்ல, இது போன்ற பல ஹதீஸுகள் இந்த சலாத்து துஹா சம்பந்தமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றன. இதனுடைய ஆரம்பம் நான் சொன்னதை போன்று, ஃபஜ்ர் தொழுகை முடிந்து சூரியன் உதித்ததன் பின்னால் ஒரு 10-15 நிமிடத்தின் பின்னால் தான் அதனுடைய ஆரம்பிக்கின்றது. அதற்கு பிறகு துஹர் வரைக்கும், துஹர் ஒரு 15 நிமிடங்கள் வரைக்கும் இந்த துஹா தொழுகையை நாங்கள் தொழுது கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இது போன்ற பல சிறப்புகள் பல தனி கிதாபுகளே இருக்கின்றன இந்த சலாத்து துஹா சம்பந்தமான சிறப்புகள். எனவே மௌத்து வரைக்கும் நாங்கள் இந்த விடயங்களையும் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.